உப்புக்காற்று அத்தியாயம் 8. அருளுக்கு காலையில் சீக்கிரம் விழிப்பு வர நேரத்தை பார்க்க நேரம் அதிகாலை 4 மணி. தலை இன்னமும் பாரமாக இருக்க, ஆனால் நேற்று போல் வலி இல்லை. முகம் கழுவி சமையல் அறைக்கு சென்று காஃபி போட்டு குடித்தவன் செல்லை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றான். அருள் ரோஜாவை கைபேசியில் அழைக்க அழைப்பு வந்த நொடியிலேயே அதை எடுத்தவள் பக்கத்தில் ஸ்டெல்லா உறங்கிக் கொண்டிருந்ததால் வெளியே வந்துதான் பேசினாள். சொல்லுங்க, என்ன சொல்றது? எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? நான் வரமாட்டேன்னு நீயாவே முடிவு பண்ணிட்டியா? நீங்க வந்து மட்டும் என்ன ஆக போகுது? யாரும் இல்லாம உன்னை விட்டுட்டு போயிட்டோமேன்னு உன் அப்பா மனசு அந்த நேரத்திலயும் தவிச்சுதானே இருக்கும்? அப்படியெல்லாம் இல்ல, அவர் சந்தோஷமா தான் போனார். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அருள் ரோஜாவிற்கு ஆறுதல் சொல்வதற்கு பதில் அவள் தான் அவனுக்கு சொல்லி கொண்டிருந்தாள். நாங்க வர ரோஜா, வீட்டுல கல்யாணத்தை வச்சுட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு ஒரு தடவை வந்து உன்னை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பரவாயில்ல, நான் வரேன். நீங்க இங்க வந்தா நான் திரும்பி போக விட மாட்டேன், பரவாயில்லையா? ரோஜா, உங்களால இங்க இருக்க முடியாதுல்ல. அப்ப நான் சொல்றது கேளுங்க, உங்க கடமையை முடிச்சிட்டு வாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். சரி, நான் அப்பவே வரேன். ஆனா அதுக்கப்புறம் இங்க திரும்ப வர்றதுனாலும் இல்ல அங்கேயே இருக்கிறதுனாலும் நாம சேர்ந்துதான் இருக்கோம், சரியா? உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? அதை பத்தி உனக்கு என்ன? நான் சொன்னதுக்கு பதில சொல்லு. சரி, நீங்க சொல்றபடிதான். நீ தனியா இருக்க வேணாம், நான் வர வர ஸ்டெல்லா வீட்டுல இரு. பகல்ல நான் இங்க இருந்துக்கிறேன், நைட் வேணா அங்க போறேன். நான் ஜோசப்க்கு பணம் அனுப்புறேன். யார் யார் செலவு செஞ்சாங்களோ நீ அவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துடு, மிச்சத்தை உன் செலவுக்கு வச்சுக்கோ. சரி, எப்ப எதுனாலும் எனக்கு போன் பண்ணு என்றவன், நீ பண்ண மாட்டடி, உன் அப்பா செத்ததையே சொல்லாதவ தானே நீ? ஆத்திரமா வருது, வை போன என வைத்து விட்டான். அதுவரை இருந்த வைராகியம் எல்லாம் அருள் போனை வைத்த நொடி ரோஜாவிடம் காணாமல் போயிருந்தது. தன் தந்தையை நினைத்து அவர் எப்போதும் படுக்கும் திண்ணையில் உட்கார்ந்து வெகுநேரம் அழுதாள். ஸ்டெல்லாவும் அவள் அம்மாவும் சத்தம் கேட்டு வந்தாலும் அவளை தடுக்கவில்லை. அழுதால்தான் அவள் மனதில் இருக்கும் பாரம் குறையும் என உள்ளேயே இருந்தனர். அருள் வெகுநேரம் கழித்து மாடியில் இருந்து வருவதை ரேஷ்மா பார்த்து கொண்டுதான் இருந்தாள். எங்கே அண்ணனுக்கு பழையபடி எல்லாம் மறந்து விடுமோ என நேற்று பவித்ரா பயப்பட அவளுடன் ரேஷ்மாவும் இங்கேயே தங்கியிருந்தாள். விடியற்காலை அருள் எழுந்த சத்தம் கேட்டு ரேஷ்மா வந்து பார்த்தபோது அருள் மாடி ஏறி கொண்டிருந்தான். எதற்கு இந்நேரம் அங்கே போகிறான் என இவளும் பின்னே சென்று பார்க்க அருள் கதவை அந்த பக்கம் தாழிட்டிருந்ததால் இவளால் மேலே போக முடியவில்லை. ஆனால் யாரிடமோ மெல்லிய குரலில் அவன் பேசுவது ரேஷ்மாவுக்கு தெரிந்தது. ஆனால் என்ன பேசுகிறான் என எதுவும் கேட்கவில்லை. கீழே வந்தவள் அருள் வருவதற்காக காத்திருந்தாள். வெகுநேரம் கழித்து வந்தவன் ரேஷ்மா ஹாலில் இருப்பதை பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் அவன் பயன்படுத்தும் அறைக்குள் சென்று விட்டான். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் யாரோடு பேசினான் என ரேஷ்மாவுக்கு மண்டை காய்ந்தது. ஜோசப் வந்து பணம் கொடுத்தவன், நானே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் ரோஜா, அது போக இது மீதி பணம் தான். நான் நாளைக்கு கடலுக்கு போறேன், நீயும் ஸ்டெல்லாவும் அவ அம்மா வீட்டுல இருங்க, அருள் இங்க வரும்போது நானும் இங்கு இருப்பேன் என சொல்லிவிட்டு சென்றான். ஸ்டெல்லா வீட்டினர் அங்கேயே இருக்க சொல்லியும் காலை எழுந்ததும் வீட்டிற்கு வந்து விடுவாள். ஆனால் எதுவும் செய்ய பிடிக்காமல் படுத்துதான் கிடப்பாள். இத்தனை நாட்கள் அவள் தந்தையை வைத்துதான் அவள் அது நாளே இயங்கும். தந்தை கடலுக்கு செல்வதற்குள் வாசல் தெளிக்க வேண்டும். அவர் மதியம் வருவதற்குள் மதிய உணவு செய்ய வேண்டும். அவர் வரும்போது என்ன வாங்கி வருவார்? இப்படித்தான் அவளது நாட்கள் செல்லும். இப்போது அவர் இல்லாமல் எதுவும் செய்ய பிடிக்கவில்லை. 9 மணிக்கு இட்லி எடுத்துக்கொண்டு சரோஜாவே வந்தார். ரோஜா, அருள் போன் பண்ணி இட்லி கொடுக்க சொல்லிச்சு, எந்திரிச்சு சாப்பிடு என அவர் அங்கேயே இருந்ததால் வேறு வழி இல்லாமல் 2 இட்லி வைத்து உண்டாள். தினமும் அதே வாடிக்கையானது. சரோஜா காலையில் கொடுத்து விடும் இட்லியையே மதியத்துக்கும் வைத்து பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். இரவு மட்டும் ஸ்டெல்லா வீட்டில் சாப்பிட்டு அங்கேயே படுத்து கொண்டாள். அருளுக்கு ரோஜாவை இந்த நிலையில் இன்னொருவர் பொறுப்பில் விட்டுவிட்டு இருப்பதே மனதிற்கு சங்கடமாக இருக்க, தங்கை திருமணம் என்ற உற்சாகமும் அவனிடத்தில் இல்லை. தங்களின் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் தான் முழு நேரமும் இருந்தான். அவன் கம்பெனியை பொறுப்பாக பார்த்து கொள்ள சாரதியும் செல்வமும் பத்திரிகை வைக்கும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். தேவியும் அவர்களோடு பத்திரிகை வைக்க செல்ல பவித்ரா தான் 2 வீட்டுக்கும் பொதுவாக சமைத்துக் கொண்டிருந்தாள். கலையும் மலரும் அவளுக்கு உதவுவார்கள். திருமணத்திற்கு 10 நாட்கள் இருக்கும் போது அருள் இரவு வீட்டிற்கு வந்தவன் அமைதியாக இருக்க அன்று ரேஷ்மாவும் அங்கிருந்தாள். உங்க அண்ணன் போடுற சீன் தாங்கல, ஏதோ இவர் சொந்தக்காரன் செத்து போனது போல ஏன் இப்படி ஒரேடியா சோகமா இருக்காருன்னு தெரியல என ரேஷ்மா அருளை வம்பிழிக்க, எப்போதும் அமைதியாக போய்விடுபவன் இன்று நின்று பேசினான். ஏய், உனக்கு அவர் எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியுமா? சும்மா ஏதாவது பேசினேன்னு வை, அவ்வளவுதான். உன் திமிரை எல்லாம் வேற யாருக்கிட்டையாவது காட்டு, என்கிட்ட வேண்டாம். உனக்கு பரத்தை தான் தெரியும், அருளை தெரியாது. எனக்கு அவ்வளவு பொறுமையெல்லாம் இல்ல, பார்த்து பேசு என சொல்லிவிட்டு அவன் அவர்கள் பகுதிக்கு சென்று விட
மொத்த வீடுமே அவன் கோபத்தில் ஆடித்தான் போயிருந்தது. ரேஷ்மா முகம் கருத்து போனாள். இத்தனை நாள் அவன் இருந்த இடம், பழகின மனுஷங்க, அவங்களுக்கு ஒண்ணுனா அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? நீயும் அப்படி பேசியிருக்க கூடாது என்றார் கலை. நீங்க உங்க பேரனையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன் என ரேஷ்மா கோபித்து கொண்டு கிளம்பிவிட, இந்நேரம் தனியா போகக்கூடாது, நாளைக்கு போகலாம் என கலையின் பேச்சை கேட்காமல் ரேஷ்மா அவளின் கைப்பையை எடுத்து கொண்டு செல்ல கலை சொல்லி பவித்ரா சென்று அருளை அழைத்து கொண்டு வந்தாள். ரேஷ்மா கோச்சிட்டு போறப்பா, கொஞ்சம் போய்ப்பாரு என பாட்டி சொல்ல அவர் பேச்சை தட்ட முடியாமல் அருள் சென்றான். ரேஷ்மா தெருவில் தனியாக நடந்து போய் கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று வண்டியை நிறுத்தியவன், ஹேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் மேலதான கோபம், அதை என்கிட்ட காட்டு. ஏன் வயசான காலத்துல பாட்டியை இவ்வளவு டென்ஷன் பண்ற? உனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? நான் கார் புக் பண்றேன் என அவன் செல்லை எடுக்க, ரொம்பதான் அக்கறை, அதை எனக்கு பண்ண தெரியாதா என ரேஷ்மா கேட்க, இது ரோடு, இங்க நின்னு கத்தாத, வீட்டுல இருந்தே புக் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே என்றான். ரேஷ்மா பதில் சொல்லாமல் இருக்க, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு, நீ புக் பண்றியா இல்ல நான் பண்ணவா? ஒண்ணு வேண்டாம் என்றவள் வண்டியில் அவன் பின்னே ஏறி உட்கார அருள் வண்டியை வீட்டுக்கு திருப்பினான். இருவரும் சேர்ந்து வருவதை பார்த்ததும் கலை நிம்மதியானார். என்ன திரும்ப வந்துட்ட, கோபம் போச்சா? பவித்ரா கேட்க, உங்க அண்ணன் ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டார் என ரேஷ்மா வேண்டுமென்றே மாற்றி சொல்ல, நான் உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், பாட்டிக்காக வந்தேன், இனி ஒரு தரம் இப்படி பண்ணேன்னு வை, எப்படியும் போன்னு விட்டுடுவேன் என்றவன் தங்கள் வீட்டிற்கு செல்ல அண்ணா சாப்பிட்டு போ என்ற பவித்ரா கத்துவதை பொருட்படுத்தாமல் சென்றான். நீ ஆனாலும் எங்க அண்ணனை ரொம்ப டென்ஷன் பண்ற என பவித்ரா சென்று ரேஷ்மாவின் அருகே உட்கார, யாரோ இறந்து போனதுக்கு உங்க அண்ணன் ஏன் இத்தனை நாளா இப்படி இருக்கணும்? நம்ம எல்லோரையும் விட உங்க அண்ணனுக்கு அவங்க முக்கியமா என்ன? உன் அண்ணன் திரும்ப அங்க போனார்னு வை, அப்புறம் உன் அண்ணன் உனக்கு இல்ல, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் அண்ணன் உனக்கு வேணும்னு நினைச்சா நீ தான் உங்க அண்ணன் அங்க போகாம பார்த்துக்கணும். உங்க அண்ணன் திரும்ப அந்த குப்பத்துக்கு போனா பரவாயில்லனா எனக்கு ஒண்ணும் இல்லை என்ற ரேஷ்மா, நான் சாப்பிட போறேன் என்னை எழுந்து சென்று விட பவித்ரா யோசிக்க ஆரம்பித்தாள். பவித்ராவிற்கும் அதே எண்ணம்தான். மறுநாள் மாதவன் வந்துவிட்டதால் வேறு எதுவும் யோசிக்க முடியாத நிலை. அவனுக்கு திருமண உடைகள் வாங்க, திருமணத்திற்கு முந்தைய புகைப்படங்கள் எடுக்க என நேரம் சென்றது. அருள்தான் அவர்கள் இருவரையும் காரில் அழைத்து கொண்டு வெளியே சென்று வந்தான். உடன் ரேஷ்மாவும் இருந்தாள். அருள் அவளுடனும் நல்ல விதமாகவே பழக, எப்படியாவது இவர்கள் திருமணத்தை முடித்து அண்ணனை இங்கேயே இருக்க செய்துவிட வேண்டும் என்பதே பவித்ராவின் எண்ணமாக இருந்தது. திருமண வேளையில் தங்கை மனம் வருந்தக்கூடாது என்றே பொறுத்து போகிறான் என அவளுக்கு தெரியவில்லை. பவித்ரா திருமணம் ஊரே மெச்சும்படி மிகவும் சிறப்பாக நடந்தது. திருமணத்தின் போதுதான் நிறைய உறவினர்களுக்கு அருள் யாரென்று தெரியும். எல்லோரும் ஆச்சரியமாக அவனை பற்றி வியந்து பேசிக் கொண்டு சென்றனர். அருள் மாதவனுக்கிடையே ஒரு நல்ல புரிதல் இருந்தது. முதல் இரண்டு நாட்கள் மணமக்கள் இங்கேதான் இருந்தனர். பவித்ரா புகுந்த வீட்டிற்கு கிளம்பும் முன் தன் அண்ணனோடு பேசிக் கொண்டிருந்தாள். உடன் சாரதியும் கலையும் இருந்தனர். அண்ணா, நாங்க வெளிநாடு போறதுக்கு முன்னாடியே உனக்கும் ரேஷ்மாவுக்கும் நிச்சயம் பண்ணிடலாமா என பவித்ரா அண்ணனை ஆவலாக பார்க்க அருள் மெலிதாக புன்னகைத்தான். எனக்கு ரேஷ்மாவை பிடிக்க வேண்டாமா பவி? உனக்கு ரேஷ்மாவை பிடிக்கலையா? ஏன், அவ நல்லாதானே இருக்கா? அவளை விடு, அவ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்னும் இல்ல, ஆனா என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா என சொல்லியே விட்டான். தாத்தா, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், எனக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஒரு பெண்ணோட கல்யாணம் பேசி முடிவாகி இருந்தது என்றவன் பொதுவான விவரம் தவிர ரோஜாவை பற்றி முழு விவரம் எதுவும் அவன் சொல்லவில்லை. என்னப்பா இப்படி சொல்ற? நீ அங்க இருக்க பெண்ண கல்யாணம் பண்ணா நம்ம சொந்தக்காரங்க யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. உன் சித்தப்பா பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்றது என கலை கவலையாக சொல்ல, அந்த பெண்ணுக்கு வேணா பணம் ஏதாவது கொடுத்துடலாமா? அவ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கட்டும் என்றார் சாரதி அவர் பங்குக்கு. அவர்கள் பேச்சில் அருள்முகம் இறுகிக் கொண்டே செல்ல அவன் பவித்ராவின் பதிலுக்காக மட்டுமே காத்திருந்தான். அண்ணா, இதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், அத்தை வீட்டுக்கு தெரிஞ்சா நம்ம தான் கேவலமா பார்ப்பாங்க என பவித்ரா சொன்னபோது அருள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். சரி விடு, பார்த்துக்கலாம் என்றான். வேண்டாண்ணா, பிளீஸ் விட்டுடு என பவித்ரா மீண்டும் சொல்ல, நீ அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா, நாம் அப்புறம் இதை பத்தி பேசுவோம் என்றான். தங்கள் நிச்சயம் குறித்துதான் பவித்ரா அருளிடம் பேசப்போகிறாள் என ரேஷ்மாவுக்கு தெரியும். அதனால் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வந்தபோது இருவரின் முகத்தையும் ஆவலாகவே பார்த்திருந்தாள். பவித்ரா சற்று பதற்றமாகவும் அருள் இறுகி போயும் தெரிந்தான். இவன் பெரிய மகாராஜன், இவனுக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருப்பது என அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. இருக்கட்டும், இதற்கு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன் என நினைத்து கொண்டு சென்றாள். பவித்ரா புகுந்த வீட்டிற்கு கிளம்பும் போது ஒரே அழுகை. அவளை சமாதானம் செய்த அருள், நீங்க இருக்கும் போது எனக்கு என் தங்கையை நினைச்சு கவலை இல்லை, நீங்க அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்றான் மாதவனிடம். அதே சொன்னது, நான் வேறு யாரையும் நம்பி என் தங்கையை அனுப்பவில்லை, உன்னை மட்டுமே நம்பி அனுப்புகிறேன் என்று. மாதவனுக்கு அது நன்றாகவே புரிய ஒரு அர்த்தமான பார்வையை அருளிடம் செலுத்திவிட்டு சென்றான்.
அவர்கள் கிளம்பியதும் சாரதியும் கலையும் அருளிடம் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சொன்னதைதான் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தனர். அருள் எல்லாவற்றிற்கும் சரி சரி என கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் எதிர்த்து எதுவும் பேசவில்லை. பேசினாலும் பயன் இருக்காது என அவனுக்கு நன்றாக தெரியும். இரவு உணவை சீக்கிரமே முடித்து பெரியவர்கள் உறங்க சென்றுவிட தேவிக்கு வீட்டை ஒதுங்க வைக்க உதவிவிட்டே அருள் படுக்க சென்றான். எல்லோருக்குமே அலுப்பு என்றதால் படுத்தவுடன் உறங்கிவிட அருள் மட்டும் உறங்காமல் அவர்கள் பகுதியை சுத்தம் செய்தவன் பவித்ரா போட்டுவிட்டு சென்ற உடைகளை எல்லாம் துவைத்து வீட்டிற்குள்ளேயே உலர வைத்தான். வீட்டை முழுவதும் ஒதுங்க வைத்து அவனுடைய தோள்பையில் அவனுடைய உடைகளை எடுத்து வைத்தவன் தனது குடும்ப படம் மற்றும் இன்னும் சில புகைப்படங்களை மட்டும் நினைவுக்கு எடுத்து கொண்டான். உடை மாற்றி கைபேசி மற்றும் பர்ஸ் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டு தனது தோள்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். பக்கத்தில் அவனின் சித்தப்பா வீடு இருளில் மூழ்கியிருக்க தானியங்கி கதவு என்பதால் கதவை இழுத்து மட்டும் விட கதவு பூட்டி கொண்டது. ஏற்கனவே சாவியை கொண்டு போய் அந்த வீட்டில் வைத்திருந்தான். பக்கவாட்டில் இருந்த கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் யாருமற்ற சாலையில் நிதானமாக நடந்தான். சாலையில் வந்த ஆட்டோவில் ஏறி கோயம்பேடு சென்று அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏறினான். அங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ் கிடைப்பது எளிது. ரோஜாவை அழைத்து தான் வந்து கொண்டிருப்பதாக சொல்ல ரோஜாவுக்கு நம்பவே முடியவில்லை. நிஜமாவா என அவள் ஆச்சரியப்பட பஸ்ல ஏறிட்டேன் என்றவன் காலையில் பார்ப்போம் என வைத்து விட்டான். அதன் பிறகு ரோஜாவுக்கு எங்கே உறக்கம், எப்போது பொழுது விடியும் என காத்து கொண்டிருந்தாள். நிஜமாகவே அவளுக்கு எப்போது அருள் வருவான் என்று ஆகிவிட்டது. இருந்த ஒன்றிரண்டு சொந்தங்களும் நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப, நாங்க வேணா துணைக்கு இங்கு வந்து இருக்கவா என்றனர். துணைக்கு என்பதை விட ரோஜாவின் வீடு மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களை அவர்கள் கண்களை உறுத்தியது. மரியதாஸ் இல்லை என்ற தைரியத்தில் இன்னும் சிலர் தனியாக இருக்கும் பெண்தானே என்ற எண்ணத்தில் குடித்து விட்டு வந்து நோட்டம் பார்த்தனர். அது போல வந்த ஒருவன் ரோஜாவிடம் உனக்கு என்ன வேணும் என்ன கேளு, நான் வாங்கித்தரேன் என்று உளர பக்கத்து வீட்டு வனஜா வந்து என்ன உதை கேட்குதா உனக்கு, அருளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்றதுக்கு அவன்தான் இங்க இல்லையே, இனிமே இங்க வரப்போறானா என்ன, அவன் வருவான்னு இன்னும் நம்பிட்டு என அவன் சொல்லிவிட்டு செல்ல ரோஜாவிற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இவர்களை எல்லாம் சகித்து கொள்ள வேண்டும் என்றிருந்தது. நல்ல வேலை இப்போது அருள் நாளை வந்து விடுவேன் என்றது அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. அவன் அவள் வீட்டில் இல்லை, இந்த ஊரில் இருந்தாலே அவளுக்கு போதும் என்றானது. அருள் அடுத்து ஜோசப்பை அழைத்து வெகுநேரம் பேசினான். பிறகு செல்லை அணைத்து வைத்து விட்டான். காலை விடிந்ததும் ரோஜா எழுந்தவள் நேராக அருள் வீட்டிற்கு தான் சென்றாள். அவன் வீட்டை சுத்தம் செய்தவள் பிறகே தங்கள் வீட்டிற்கு வந்தாள். வெகு நாட்கள் கழித்து இன்றுதான் வாசல் தெளிக்கிறாள். அப்போதே அருளும் வந்துவிட இந்த சில நாட்களாக இருந்த அழுத்தமெல்லாம் அவள் கண்ணீராக கரைந்தது. ரொம்ப முக்கியமான நேரத்துல நான் உன்னோட இருக்கல, என்ன காரணமா இருந்தாலும் அது தப்புதான், இனி எப்பவும் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் என்றான் அருள். உங்க தங்கச்சி இன்னும் வெளிநாடு போயிருக்க மாட்டாங்களே, அவங்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்க, ரோஜா அப்போதும் பவித்ராக்காக யோசித்தாள். அதுதான் மாதவன் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பார். இருவரும் திணையில் உட்கார்ந்துதான் பேசிக் கொண்டிருந்தனர். அருள் வந்துவிட்டது தெரிந்து அக்கம் பக்கம் இருப்போரெல்லாம் வந்துவிட்டனர். அவர்கள் எல்லாம் வந்து அவனிடம் பேசிக் கொண்டிருக்க அருளின் நண்பர்களும் வந்து சேர்ந்தனர். சிறிது நேரம் எல்லோரும் மரியதாஸ் பற்றி பேசினர். பிறகு ஜோசப் எல்லோருக்கும் பொதுவாக சொன்னான். எல்லோரும் கேட்டுக்கங்க, தனித்தனியா சொல்ல முடியாது. நாளைக்கு அருளுக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம், எல்லாரும் வந்துடுங்க, காலையில இருந்தே எங்க சாப்பாடு தான், மத்தவங்களுக்கும் சொல்லிடுங்க, எல்லோரும் குடும்பத்தோட வந்துடணும் என்றான். எல்லோரும் மகிழ்ச்சியாக கலைந்து செல்ல ரோஜாவுக்கு மட்டும் அதிர்ச்சி தான். அவள் எழுந்து உள்ளே செல்ல அருள் அவள் பின்னே சென்றான். ரோஜா இறந்தது எங்கப்பா, அவர் இறந்து ஒரு மாசம்தான் ஆகியிருக்கு, அதுக்குள்ள நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவர் இல்லனா என்னன்னு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. நாம இப்ப சந்தோஷமா இருக்க கல்யாணம் பண்ணிக்கல, நானும் நீயும் வேற வேற இல்லன்னு காட்டதான் இந்த கல்யாணம், யாருக்கு காட்டணும், ஏன் சொன்னாதான் கல்யாணம் பண்ணுவியா. எனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி நிறைய கற்பனை இருந்தது, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. நீங்க உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்குமான்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப நீங்களே நாளைக்கு கல்யாணம்னு சொல்றீங்க, ஆனா சந்தோஷப்பட முடியல. எங்க அப்பா தான் இல்ல, உங்க தங்கச்சியாவது இருக்க வேண்டாமா. இப்ப என்னை எதுவும் கேட்காத ரோஜா, என்கிட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்ல, நாளைக்கு நம்ம கல்யாணம் அவ்வளவுதான் அருள் சொல்ல. அருள் யோசிக்காமல் எதுவும் செய்ய மாட்டான் என தெரியும். அதுவும் அவளுக்கு இருப்பது அவன் ஒருவன் மட்டுமே, அதனால் சரி உங்க இஷ்டம் என்றாள். அதன் பிறகு அருள் அவன் வீட்டிற்கு சென்று குளித்து தயாராகி ரோஜாவின் வீட்டிற்கு வர ஸ்டெல்லா அவள் வீட்டில் இருந்து உணவு கொண்டு வந்திருந்தாள். ஏமா உனக்கு கஷ்டம், நம்ம சரோஜாக்கு கிட்ட சொன்னா இட்லி கொண்டு வந்திருப்பாங்களே, அந்த இட்லியை தான் உங்க ஆளு ஒரு மாசமா காலையும் மதியமும் சாப்பிட்டிருக்கா, இப்ப கல்யாணம் பெண்ணாச்சே அதுதான் பூரி சுட்டு கொண்டு வந்தேன் என்றாள். அப்படியா, உனக்கு இட்லி அவ்வளவு பிடிக்குமா என அருள் ரோஜாவை பார்த்து கிண்டலாக கேட்க பக்கத்தில் இருந்த கரண்டியை எடுத்த ரோஜா அவனை அடிக்க வர ஒழுங்கா சோறாக்கி சாப்பிடாம பாதியாளுதான் இருக்க, கரண்டியை தூக்கெல்லாம் தம்பிருக்காது வச்சிடு என்றான்.
ரோஜா அவனை முறைத்து கொண்டே, தனியா எனக்கு மட்டும் சோறாக்க பிடிக்கலை என்றாள். தெரியும், நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. அதுதான் தினமும் இட்லி கொடுக்க சொன்னேன். சரோஜா அக்காவுக்கு பணம் கொடுக்கணும், அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அருள் சாப்பிட்டு கை கழுவியவன், இப்பதான் நான் வந்துட்டேன்ல, ஸ்டெல்லாவை வேலை வாங்காம நீ சோறாக்கி வை, நான் மதியம் வரேன் என சொல்லிவிட்டு சென்றான். என்ன அண்ணன் உன்னை இந்த விரட்டு விரட்டுறாங்க என ஸ்டெல்லா சிரிக்க, அவங்க வீட்டுல என்னவோ நடந்திருக்கு, இல்லனா எதுக்கு இப்ப திடீர் கல்யாணம், எங்க நான் அதை கேட்க போறேன்னு என்னவோ பேசி சமாளிச்சுட்டு இருக்காங்க. எப்பனாலும் நீ அருள் அண்ணனை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அது நாளைக்கே இருந்தாதான் என்ன. விடு ரோஜா, எதுனாலும் அண்ணன் பார்த்துப்பாங்க, ஸ்டெல்லா சொன்னதற்கு ரோஜா ஆமோதிப்பாக தலையசைத்தாள். அருள் தன் நண்பர்களோடு சர்ச் ஃபாதரை பார்க்க சென்றான். என்னப்பா நாளைக்கு கல்யாணம்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குதானே, திருமண உலை படிக்காம எப்படி கல்யாணம் பண்றது? ஃபாதர், அவன் பிரச்சனை தெரியாம நீங்க வேற முறை அதுதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு கல்யாணத்தை உங்களால நடத்தி வைக்க முடியுமா முடியாதா என ஜோசப் கேட்க, சரி யாரும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்களே, யாரும் வரமாட்டாங்க, கல்யாணத்தை உடனே பதிவு பண்றோம், நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க, நாளைக்கு காலையில 10-11 மணிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். அங்கிருந்து அருளும் ஜோசப் இருவர் மட்டும் மறுநாள் திருமணத்திற்கு தேவையான சாமான்கள் வாங்க வேளாங்கண்ணி சென்றனர். நண்பர்களுக்கும் மறுநாள் சமையலுக்கு தேவையான காய்கறி மளிகை எல்லாம் வாங்கும் வேலையை கொடுத்து அனுப்பி வைத்தனர். சமையலுக்கு ஆள் சொல்லியாச்சு, தேவையான பாத்திரம் பண்ண எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும். வண்டியை ஓட்டியபடி ஜோசப் சொல்லி கொண்டு வர, சாப்பாடு மட்டும் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுடா, அருள் சொன்னதற்கு, அதெல்லாம் அசத்திடலாம், கவலைப்படாது என்றான். செல்லும் வழியில் அருள் தனது செல்லை உயிர்ப்பிக்க அவனது வீட்டில் இருந்து நிறைய அழைப்புகள் வந்திருந்தது, அவனை தேடுவார்கள் என தெரியும். அருள் நள்ளிரவே சென்றிருக்க காலையில் வீட்டினர் தாமதமாகத்தான் எழுந்தனர். மெதுவாகவே காலை உணவு தயாராக அருள் வெகுநேரம் வரவில்லை என்றதும் அசோக்கை சென்று அவனை அழைத்து வர சொல்லி அனுப்பினர். அண்ணன் கதவு திறக்கல என வந்து நின்றான். இன்னுமா உறங்குகிறான் என நினைக்க அதற்குள் அருளின் வீட்டு சாவி தேவியின் கண்ணில் பட்டது. அருள் இங்கேயோ வெளியே போயிருக்கு போல, சாவி இங்க இருக்கே, தேவி சொல்ல, எப்ப வந்து வச்சுட்டு போனா, ஒருவேளை கம்பெனிக்கு போயிட்டானா என சாரதி செல்லில் அருளை அழைக்க கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக குரல் ஒலித்தது. சிறிது நேரம் பார்த்துவிட்டு வீட்டின் கதவை திறந்து பார்க்க அருள் வீட்டை அவ்வளவு சுத்தமாக வைத்திருந்ததுதான் அனைவரின் கண்ணிலும் முதலில் பட்டது. அவன் உடைகள் அது கூட தான் வாங்கியது மட்டும்தான் எடுத்து சென்றிருந்தான், மற்றது எல்லாம் இருந்த இடத்தில் இருக்க எதுவும் குறைந்ததாகவே தெரியவில்லை. அதனால் அவன் வீட்டை விட்டு சென்றிருக்க கூடும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. எங்காவது பக்கத்தில் சென்றிருப்பான், இப்போது வந்து விடுவான் என்றே இருந்தனர். வெகுநேரம் சென்று பவித்ரா அழைத்து ஏன் அண்ணனின் கைபேசி அணைத்து வைத்திருக்கிறான் என கேட்க வீட்டினர் விவரம் சொல்ல அண்ணன் போய்விட்டான் என அவளுக்கு தோன்றியது. சிறிது நேரத்தில் அருளே அவளை அழைத்து விட்டான். எங்க போன நீ? இங்க ஊருக்கு வந்திருக்கேன், சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா? சொன்னா போக விடுவீங்களா? ஆளுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க. எப்ப வருவ? வரேன், இப்ப என்ன அவசரம்? நீயே பாட்டி தாத்தா கிட்ட சொல்லிடு, நானே பிறகு போன் பண்றேன், எனக்கு யாரும் போன் பண்ண வேண்டாம், சீக்கிரம் வந்துடு அண்ணா என சொல்லிவிட்டு பவித்ரா மனமே இல்லாமல் வைக்க அருளுக்கு தங்கையிடம் கூட உண்மை சொல்ல முடியாத நிலை. தன் விதியை நொந்தவன் செல்லை அணைத்து வைத்தான். பவித்ரா வீட்டினருக்கு அழைத்து சொல்லிவிட்டு மாதவனிடம் புலம்ப, அவன் என்ன சின்ன குழந்தையா, இத்தனை நாள் தனியா இருந்திருக்கான், அவன் இருந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன, அவனை ஃப்ரீயா விடுங்க, நீங்க எல்லாம் இப்படி பண்றதுனாலதான் சொல்லாம போயிருக்கான் என்றான். வேளாங்கண்ணி சென்ற நண்பர்கள் இருவரும் நகைக்கடைக்கு சென்றனர். அருள் தன் அம்மா மற்றும் சித்தி போட்டிருந்த தாலிசரடு போல் தங்கத்தில் மெலிதாக வாங்கினான். சொந்த படகு வாங்க வேண்டும் என்ற ஆசையில் சேர்த்த பணம், ரோஜாவுடன் திருமணத்திற்கென்றும் பணம் சேர்த்து கொண்டுதான் இருந்தான். ஒண்டி கட்டை தானே, அதனால் சேர்க்க முடிந்தது. அங்கே சென்னையில் சம்பாதித்த பணத்தை பவித்ராவிற்கே செலவு செய்திருந்தான். அதோடு ஒரு ஜிமிக்கி, சலங்கை வைத்த வெள்ளி கொலுசு, மெட்டி, சின்ன கரையிட்ட பட்டுப்புடவை மற்றும் அவனுக்கு உடைகள் வாங்கிவிட்டு வீடு திரும்பினர். ஜோசப் அவன் வீட்டிற்கு சென்றுவிட அருள் தான் வாங்கி வந்ததை ரோஜாவிடம் காட்டினான். நல்லா இருக்கா ரோஜா, உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு என்றாலும் குரலில் சுரத்தே இல்லை. என்னடி எல்லாமே நீங்க தான் வாங்கியிருக்கீங்க, என்கிட்ட பதிலுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை. யார் வாங்கினா என்ன, நீயும் நானும் வேற இல்ல ரோஜா, நான் உனக்கு வாங்காம வேற யாருக்கு வாங்க போறேன்? நீங்க முன்னாடி இருந்த அருளா இருந்தா கூட நான் யோசிக்க மாட்டேன், ஆனா இப்ப நீங்க அப்படியா? இங்க பாரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான், அதுவும் இது என்னோட பணம், நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம், அதனால உனக்கு எந்த மரியாதை குறைவும் இல்ல, புரிஞ்சுதா? இதுல ஜாக்கெட் இருக்கு, நீயே தச்சிடுவல்ல? நானே தச்சுக்கிறேன். சரி இப்ப சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு கிளம்புறேன், இதுக்கப்புறம் நாம கல்யாணத்துக்கு தான் பார்த்துக்கணும்னு ஜோசப் சொன்னான். சரி, எனக்கும் ஸ்டெல்லா அம்மா துணைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அருள் சாப்பிட்டு அவன் உடைகள் மற்றும் தாலியை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்ல ரோஜா அளவு ஜாக்கெட் எடுத்துக்கொண்டு தைக்க உட்கார்ந்தாள். அதன் பிறகு வேறு எதை பற்றியும் யோசிக்கவும் நேரமில்லை. மாலை அக்கம் பக்கம் இருப்போர் வந்து அவளின் நல்ல புடவை கட்ட வைத்து தலைவாரி பூ வைத்து விட்டனர்.
மறுநாள் அருள் ரோஜாவின் திருமணம் எளிமையாக, அதே சமயம் அந்த பகுதி மீனவ குடும்பங்கள் அனைத்தையும் அழைத்து சிறப்பாக நடந்தது. தம்பதிகளாக அருளும் ரோஜாவும் கடவுளின் பாதம் பணிந்தனர்.